வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கத்தாரில் உள்ள லங்கா ரெஸ்டூரன்ட் இது வந்து எந்த இடத்துல அமைந்திருக்குன்னு சொன்னால் கத்தாரில் சனியா என்ற இடத்துல வந்து அமைந்திருக்கிறது காரில் வாழும் தாயகத்து உறவுகள் இந்த உணவகத்துக்கு உணவருந்தி சென்றிருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன் உணவகத்தில் அதிகமாக எமது தாய்நாட்டில் உள்ள உணவுகள் போன்ற அனைத்து விதமான உணவு வகைகளையும் அவர்கள் தயாரித்து வழங்குகின்றார்கள் உணவகத்தில் உணவருந்தியவர்கள் தங்களது கருத்துக்களை எனக்கு கூறிய போது தாய்நாட்டில் உண்பது போன்ற ஓர் உணர்வு தங்களுக்கு வருவதாகவும் அதே சுவை இங்கு காணப்படுவதாகவும் சிலர் கூறியிருந்தார்கள் குறிப்பிடத்தக்கது தாயகத்திலிருந்து இங்கு வேலை பணிகளுக்காக வந்தவர்கள் இங்கு வந்து உங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இங்கு டெலிவரி சர்வீஸும் இங்கு காணப்படுகிறது நீங்கள் விரும்பிய உணவுகளை ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தற்பொழுது இந்த உணவகத்தின் முகப்பு தோற்றத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதில் எமது தாய்நாட்டு கொடியும் அதில் ஸ்டிக்கர் எங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது அரபு மொழியிலும் ஆங்கிலத்திலும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவே இந்த உணவகம் காட்சியளிக்கின்றது தற்பொழுது நீங்கள் இந்த உணவகத்தினுள்ளே எந்தெந்த வகையான உணவுகள் இருக்கின்றது என்பதை பற்றி நம்ம தற்பொழுது பார்க்கலாம் நாட்டோர்களுக்கு ஏற்றாற் போல நாவுக்கேற்ற சுவையாக தயாரித்திருக்கிறார்கள் இங்கு ரோல்ஸ் வகைகள் மற்றும் பன்ஸ் மற்றும் சமோசா டீ மற்றும் பிரியாணி வகைகளை இங்கு வாங்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு மட்டுமல்லாமல் இங்கு ஃபங்கர் டீ மற்றும் பேக்கரி உணவுகள் இங்கு வாங்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் ஜூஸ் வகைகள் பழச்சாறு வகைகள் இங்கு பெற்றுக்கொள்ள கூடியதாகவும் இருக்கும் தற்பொழுது நீங்கள் கறி வகைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம் நாட்டில் உள்ள உணவகங்கள் போன்று இங்கே அதே ருசியுடன் அதே சுவையுடன் இங்கு இவர்கள் தயாரித்து உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்பகுதிக்கு வருகை தரும் நீங்கள் உங்கள் நாவுக்கு சுவையான உணவுகளை இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் டெலிவரி வசதிகளும் இங்கு காணப்படுகிறது விரும்பியவர்கள் நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றுமொரு பிளாக் காணலிலூடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்